ஹலோ கைஸ், மனமயங்கும் அறிவியல் சீரீஸில் எபிசோட் 6ல ஃபால்கான் எக்ஸோ 7 ஜெட் பேக் சூட் சாத்தியமானு பார்த்துருந்தோம். எபிசோட் 7ஆன இந்த வீடியோவில் இன்விசிபிலிட்டி, நம்ம உடலை மாயமாக மறைய வைக்கக்கூடிய ஒரு திறன், இப்போ இருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால் சாத்தியமானு தான் பார்க்க போகிறோம். ஹாலோமேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், இன்க்ரெடிபிள்ஸ், ஹாரி பாட்டர், கடைசியாக வந்த த இன்விசிபிள் மேன் படங்களை முதல் கொண்டு ஹாலிவுட்ல வந்த பல படங்கள்லயும், தமிழ்ல வந்த என் ரத்தத்தின் ரத்தமே மற்றும் ஜித்தன் போன்ற படங்கள்லயும் இன்விசிபிலிட்டி பவரை டிஃப்ரெண்ட் டைப்ல காமிச்சிருப்பாங்க. சரி, ஒரு நபரை யாருக்கணுக்கும் தெரியாம இன்விசிபிளா மாத்தணும்னா அதுக்கு முதல்ல விசிபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும். அதாவது எளிமையா சொல்லணும்னா, ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அது எப்படி தெரியுது? அது மேல விழுற வெளிச்சத்துல இருக்க எல்லா நிறங்களையும் அது உறிஞ்சிக்கிட்டு எந்த நிறத்தை அது பிரதிபலிக்குதோ அந்த நிறமாதான் அந்த பொருள் நமக்கு தெரியும். அதாவது வெளிச்சம்ன்றது சிகப்புல இருந்து ஊதா வரைக்கும் உள்ளடக்கின விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ன்ற ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த நிறமாலை. இதுல எல்லா நிறத்தையும் உறிஞ்சிக்கிட்டு எந்த நிறத்தை ஒரு பொருள் பிரதிபலிக்குதோ அந்த நிறமாதான் அந்த பொருள் நமக்கு தெரியும். இத பத்தி ஏற்கனவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி மின்காந்த நிறமாலை சீரீஸ்ல வர வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன சொன்னன்றது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். சரி, இப்ப விசிபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இன்விசிபிலிட்டி ரொம்ப சிம்பிள். விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல இருக்க வெளிச்சம் நம்மளை நோக்கி வரும்போது அத நம்ம மேல படாம பென் பண்ணி நம்மளை தாண்டி போக வச்சுட்டா நம்ம மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம மாயமா மறைஞ்சிருவோம். ஆனா இது ரியல் லைஃப்ல பிராக்டிக்கலா கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மெட்டா மெட்டீரியல் மெட்டீரியல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இருக்க மைக்ரோவேவ்ல மட்டும்தான் மறைய வச்சிருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இதை விட அலைநீளம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் விசிபிள் ரேஸ். ஒருவேளை இந்த அளவுல இருக்க அலைகளை ஒரு மெட்டீரியல் மூலமா பெண்ட் பண்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த மெட்டீரியல்னால ஆன ஒரு சூட்டை நம்ம போட்டுக்கிட்டா நம்ம மத்தவங்க கண்களுக்கு தெரியாம மாயமா மறைஞ்சிடலாம். ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மெட்டீரியல்னால ஆன சூட்டை நம்ம உடல் முழுக்க கவர் பண்ணாதான் நம்ம மொத்தமா மாயமா மறைய முடியும். இப்படி கவர் பண்ணும் போது நம்ம கண்களையும் கவர் பண்ணி ஆகணும். அதனால நம்மள நோக்கி வர வெளிச்சம் நம்ம கண்களுக்குள்ள போகாம பெண்டாயி போயிடும். இதனால நமக்கு கண்ணு தெரியாம போயிடும். அதாவது இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெளிச்சம் நம்ம கண்ணுக்குள்ள போனாதான் எதிரில இருக்க பொருளே நமக்கு தென்படும். இப்படி ஒரு மெட்டீரியல் மூலமா அதை தடுத்துட்டா அதுக்குள்ள இருக்க நம்மளுடைய கண்கள் மூடி இருந்தா எப்படி இருக்குமோ, திறந்து இருந்தாலும் அதே போலதான் இருக்கும். அதாவது பிளைண்டா இருக்கும். இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒரு ஒளிய ரெண்டா பிரிக்கக்கூடிய பீம் ஸ்பிளிட்டிங் லென்சஸ பயன்படுத்தலாம். அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்க சூட்ல கண்கள் இருக்க இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்மள நோக்கி வர வெளிச்சம் கொஞ்சம் நம்மள தாண்டி பெண்ட் பண்ணியும் கொஞ்சம் வெளிச்சம் நம்ம கண்கள்லயும் படும். இதனால நம்ம எதிர்க்க இருக்க பொருட்களை பார்க்க முடியும். ஆக விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிச்சத்துல மறையக்கூடிய ஒரு மெட்டா மெட்டீரியலை கண்டுபிடிச்சு அத ஒரு உடையா திச்சு அதுல கண்ணு இருக்க இடத்துல பீம் ஸ்பிளிட்டிங் லென்சஸ பொருத்தி பயன்படுத்தணும்னா நம்ம இன்விசிபிலிட்டி பவரை நிஜ வாழ்க்கையிலேயே அடைய முடியும். இது கிட்டத்தட்ட பார்க்க இன்விசிபிலிட்டி மேன் படத்துல வர சூட்ட போலவே இருக்கும். ஆனா இதை பயன்படுத்துறவரை கூட தெர்மல் இமேஜிங் கேமரா மூலமா கண்டுபிடிச்சிட முடியும். சரி, தியரிட்டிக்கலா இருக்க இன்விசிபிலிட்டிக்கான ரெண்டு பாசிபிலிட்டிஸ பார்க்கலாம். ஒன்னு, ஒளியினுடைய வேகத்துல நம்ம வேகமா போகும்போது மத்தவங்களுடைய கண்ணுக்கு தெரியாம மாயமா மறையலாம். எக்ஸாம்பிளா பிளாஷ் டிவி சீரீஸ்ல வர சாவிட்டார் மாதிரி. ரெண்டாவது, டார்க் மேட்டர் எப்படி லைட்டை பென் பண்ணுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டா அதை பயன்படுத்தியும் நம்ம இன்விசிபிலிட்டிய அடையலாம். இன்விசிபிலிட்டிக்கு இப்ப நம்ம கிட்ட ரெடியா இருக்க சில டெக்னாலஜிஸ பத்தி பார்க்கலாம். சுசுகோ ஆச்சி கண்டுபிடிச்சிருக்க ஆப்டிக்கல் கேமஃப்ளாஜ்ன்றது ஸ்கிரீன் மாதிரி உடைய போட்டிருக்க ஒரு நபருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத
ஒரு கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ரொஜெக்டரோட இருக்க ஒரு கம்பைனர் மூலமா பார்க்கும்போது அந்த உடைக்கு பின்னாடி என்ன இருக்குமோ அது அப்படியே அந்த உடையில தெரியும். இது கிட்டத்தட்ட மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் புரோட்டோகால்ல வர இந்த சீனை போல ஒரு டெக்னாலஜி தான். அடுத்ததா கார்பன் நானோடியூப் மெட்டீரியல் தண்ணியில வச்சுட்டு அதுல எலக்ட்ரிசிட்டிய பாஸ் பண்ணும்போது அது மறையிற தன்மையை பெறும்ன்றத சில ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1989 வெளிவந்த என் ரத்தத்தின் ரத்தமே படத்துல பாக்கிராஜ் ஒரு சூப்பர் வாட்ச பயன்படுத்தி இன்விசிபிளா மாறுற மாதிரியும் அதுவே அவரை ரெட் கலர் வெளிச்சத்துல பார்க்கும் போது தெரியற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. லண்டனை சேர்ந்த சில சயின்டிஸ்ட் விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல இருக்க வெறும் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்க லைட்ல மட்டும் சில ஆட்டம்ஸை மறைய வைக்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க.